அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளின் 32வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இந்த ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானமான சின்னசுவாமி ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது. இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளுடைய கடந்த கால பருவர்கள், சமீப கால பருவர்கள் மற்றும் மைதானத்தினுடைய தன்மை, அதே போன்று அணி கட்டமைப்பு என்கின்ற மிக முக்கியமான நான்கு விடயங்களை வைத்துக்கொண்டு எம்மால் முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரண்டு அணிகளும் இதுவரை மொத்தமாக 28 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 28 போட்டிகளிலே 13 போட்டிகளில் ஆர்சிபி அணியினரும் வெறும் 12 போட்டிகளிலே ராஜஸ்தான் ரோயல் அணியினரும் வெற்றினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினரும் ஆர்சிபி அணியினரும் கடந்த கால பொறுப்பேற்றினூடாக ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாகவே காணப்படுகிறார்கள் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சமீப கால பொறுப்புகளின் அடிப்படையிலே கடந்த 3 வருடங்களில் மட்டுமே இந்த ஆர்சிபி மற்றும் ராஜஸ்தான் ரோயல் ஆகிய இரண்டு அணிகளும் 7 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அந்த 7 போட்டிகளிலே 5 போட்டிகளில் ஆர்சிபி அணியினரும் வெறும் 2 போட்டிகளில் மட்டுமே ராஜஸ்தான் ரோயல் அணியினர் வெற்றியினை பெற்றிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் என்னை பொறுத்தவரை ராஜஸ்தான் ரோயல் அணியினர் சற்று பலவீனமானவர்களாகவும் இந்த ஆர்சிபி அணியினர் சற்று ஒரு உயர்வானவர்களாகவும் அமைந்திருக்கின்றார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. எனவே கடந்த கால பொறுப்புகள் முற்றுமுழுதாக இரண்டு அணிகளுக்கும் சமபலம் வாய்ந்த தன்மையினை காட்டினாலும் கடந்த 3 வருடங்களிலே இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினர் ஒரு உயர்வான இடத்தில் காணப்பட்ட போதிலும் இந்த ஆர்சிபி அணியினர் அவர்களை தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்கின்றார்கள் என்பதனை உணர முடியதாக காணப்பட்டது. அதே போன்று இந்த போட்டி நடைபெறுகின்ற மைதானம் ஆர்சிபி அணியினுடைய சொந்த மைதானமாக இருப்பது இந்த இடத்தில் ஆர்சிபி அணியினருக்கு ஒரு சாதகத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்வதோடு இந்த ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்போட்டிகளில் கூட 3 போட்டிகளிலே ஆர்சிபி அணியினர் இந்த மைதானத்தில் விளையாடி 2 போட்டிகளில் வெற்றினையும் ஒரு போட்டியிலே இறுதிப் பந்திலே அவர்கள் தோல்வியினை தழுவிருப்பதன் காரணமாக சமீப கால பொறுப்புகள் இந்த மைதானத்திலே ஆர்சிபி அணியினருக்கு சாதகமாக காணப்பட்டது. இருப்பினும் இந்த மைதானத்திலே இந்த இரண்டு அணிகளும் 9 போட்டிகளிலே விளையாடி அதில் 2 போட்டிகளில் மட்டும் ஆர்சிபி அணியினர் வெற்றினையும் 4 போட்டிகளில் இந்த ராஜஸ்தான் ரோயல் அணியினர் வெற்றினை பெற்றிருப்பது இந்த இடத்தில் ராஜஸ்தான் ரோயல் அணிக்கு சற்று ஒரு சாதகமான தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அத்தோடு இந்த இரண்டு அணிகளுடைய அணி கட்டமைப்பும் என்னை பொறுத்தவரை பந்து வீச்சு, துடுப்பாட்டம், சகலதுற வீரர்களுடைய ஆளுமை என்பவை என்னை பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்ததாகவே காணப்பட்டது. இதன் அடிப்படையில் ஒப்பிடு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் ஒரு சிறு சில இடங்களிலே தங்களுடைய ஆதிக்கத்தினை வெளிப்படுத்தினாலும் இரண்டு அணிகளும் சமபலம் வாய்ந்த அணிகளாகவே காணப்பட்டார்கள் என்பதுதான் எனது கணிப்பு. எனவே இந்த போட்டியிலே எந்த அணியினர் வெற்றி பெறுவார்கள் என்பதனை எம்மால் ஊகிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பது எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள்.